ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வாங்கின ஒரு டாட்டாவோட ஷேரு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100% வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஷேரு எது எந்த ஷேரு, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் எந்த ப்ரைஸுக்கு வாங்கினேன், இப்போ எந்த ப்ரைஸுக்கு வந்து அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஸோ இப்போ நான் விற்ற எனக்கு எந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள் நண்பா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு. ஸோ ரீசெண்டாக தான் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் வாங்கி ஒரு பிக் பண்ண ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டாக்கில் ஒன்று, டாடா மோட்டார் டிபிஆர் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. ஸோ அந்த ஷேர் தான் நான் வந்து பிக் பண்ணேன். டாடா மோட்டார்ஸ் தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஸோ டாடா மோட்டாரோட டிவிஆர் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு டிவிடெண்டும் நல்லா கொடுத்துட்ருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரைஸும் நம்மளுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து ப்ரைஸும் இருந்ததால் நான் வந்து டாடா மோட்டார் டிவிஆர் வந்து சூஸ் பண்ணேன். ஓகே, நான் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 குவான்டிட்டி வந்து டாடா மோட்டார் டிவிஆரில் வந்து வாங்கினேன். ஸோ நான் வாங்கின ஆவரேஜ் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 16.22 ரூபா அப்படின்னு ஒரு 6 குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து டாடா மோட்டார் டிவிஆரில் நான் வந்து வாங்கினேன். டோட்டலாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1297 ரூபா பார்த்திங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த டாடா மோட்டார் டிவிஆர் அந்த ஸ்டாக்கில். இப்போதைக்கு இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாடா மோட்டார் டிவிஆரோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 423.50 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ விற்றா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 95% வந்து ப்ராஃபிட்டில் வந்து எனக்கு வந்து இருக்குது. இதில் 95% வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ விற்று கூட என்னால் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கரண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தா 2540 ரூபா அப்படிங்கிற வேல்யூவில் இருக்குது. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வெளியே எடுத்துகிட்டு இன்னும் மீதி வச்சுருந்தா கூட எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட். டாடா ஸ்டாக் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கில் என்னோடய பெஸ்ட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் டிவிஆர் தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பிக் பண்ண ஸ்டாக் வந்து நல்லா க்ரோ ஆகுமா, ஃப்யூச்சர்லேயும் அது வந்து நல்லாயிருக்குமா, லாங் டைமுக்கும் வந்து நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை இன்னும் பிக் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் ஓனாக வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ணி அந்த ஸ்டாக்கோட ஃப்யூச்சர் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை நான் வந்து இப்போதைக்கு வந்து சேல் பண்ணுற அந்த இதில் இல்லை. ஓகேவா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் இந்த ஸ்டாக்கை வந்து டீலிஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆர்டினரி டாடா மோட்டார் அந்த ஸ்டாக் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி வந்தாலும் எனக்கு வந்து ஒரிஜினல் டாடா மோட்டார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ மீதி அமௌண்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸோட ஃப்யூச்சர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால இதை வந்து நான் லாங் டைம் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.